Hello friends, in the class pathinga nam chart open panna unne enna enna information gather panno and market structure and the market movements eppadi behave pannudhu endha mari ipa current la form aayitirukku and downtrend la poda illa uptrend la poda appdi solittu dhaan nam innikku paaka porom. Okay, first idu analyze pannu, idu analyze pannave nam mostly 80% profit zone poyidla. Okay, so ipo paarenga இந்த மார்க்கெட் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ எவ்வளோ பேக் போகலான்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஒன் ஹவர் சார்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பைனரி ட்ரேட் பண்ணுறோம், ஒரு பாஸ்ட் ஒரு 5 to 6 hours பார்த்தா தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு ரெண்டு நாளாக. ஓகே, ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டலுக்காக தான் இருக்கணும். ஓகே, ஒரு 5 or 2 6 hours முன்னாடி நம்ம ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம பார்ப்போம். ஓகே, அண்ட் இப்போ 1 minute சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ என்ன ஐடியா கிடைக்குது, ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஓகே, சி ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்ன, நம்மளுக்கு டவுன் ஆப்ஷன் இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், ஜூம் இன் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ ஹையர் ரைஸ் ஃபார்ம் ஆகிட்ருக்கு. லோயர் லோ ஃபார்ம் ஆக விட்டுட்டு ஹை ஃபார்ம் ஆகிருக்கு, ஹை ஃபார்ம் ஆகிருக்கு, ஹை ஃபார்ம் ஆகி இது பேசிக் திங் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஹையர் லோஸ் ரெட் கலரில் போட்டுங்கிறது செல்லர்ஸ் என்ட்ரி பாயிண்ட் அண்ட் க்ரீன் கலரில் நான் இப்போ போடுறது பையர்ஸோட என்ட்ரி. ஓகே, ஸோ எவ்வளோ அழகாக ஃபார்ம் ஆகி பாருங்களேன், ஹையர் ஹைஸ் அண்ட் ஹையர் லோஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு வருது. ஓகே, ஆனால் இப்போ என்ன பண்ணுச்சு, அந்த ஹையர் ஹையை க்ராஸ் பண்ணாமல் கன்சாலிடேட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம புரிஞ்சிக்கணும், மார்க்கெட் வந்து அகெயின் டவுனில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அண்ட் இங்கே வந்து ஸ்ட்ராங் பையர்ஸ் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த ஹோல் ஏரியாவை பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்ன, எப்பயுமே ரெட் கேண்டலாக தான் இந்த இடத்துல ஒசிங்க பாருங்கள், கேப்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அண்ட் இங்கேயும் கேப்ஸ் ஃபார்ம் ஆகி. ஏன்னா இது ஓடிசி மார்க்கெட்டில், ஓகே ஐ திங்க் ஒரு ஷூர் ஷார்ட் ட்ரேடு. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேடை ப்ளேஸ் பண்ணலாம், கீழே முடிஞ்சுன்னா நம்ம கன்ஃபார்ம் ட்ரேடுது. ஓகே, $6. ஸோ இந்த இடத்துல நான் வந்து டவுன் ஆப்ஷன் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அண்ட் செல்லர்ஸ் என்ட்ரி பாயிண்ட் அந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் வந்து $6 வச்சேன். அதுவும் இது ஷூர் ஷார்ட்னா கேட்டிங்கன்னா ஷூர் ஷார்ட்லாம் இல்லை, ஏன்னா பைனரி பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஷூர் ஷார்ட் இல்லை. ஓகே, 80 to 85% மட்டும்தான் எல்லாத்துக்குமே சான்சஸ். அண்ட் இங்கேயும் பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் என்ட்ரி பாயிண்ட் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக அந்த கேண்டல் வந்து நம்மளோட செல்லர்ஸ் பாயிண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இது மேபி செல்லர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகே, ஏன்னா டவுன் ட்ரெண்டும் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, நம்மளோட ப்ரீவியஸ் ஹையர் ஹைஸ் அதை க்ராஸ் பண்ணவும் முடியல. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா லோ ஏலோ ஃபார்ம் ஆகிட்டு வரதுனால நாம் இந்த ட்ரேடை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பாருங்களேன் இந்த இடத்துல இருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டச், செகண்டு, தேர்டு, ஓகே கிட்டத்தட்ட ஒரு 3 touch மேலே போயிடுச்சு அண்ட் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 2 touch 3 touch. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா ஸ்டில் பாருங்கள் கீழே எவ்வளோ கேப் இருக்குன்னு. ஏன்னா பையர்ஸ் என்ட்ரி ஆகும்னா, ஓகே $6 அகைன் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் $6 ப்ளேஸ் பண்ணக்கூடாது, $2 மேக்ஸிமம் வைக்கலாம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஹையர் அமௌண்ட் போகக்கூடாது. ஸோ போன ட்ரேட் நான் $6 வச்சதுனால திருப்பி இந்த வாட்டி நான் மறந்துட்டு சேஞ்ச் பண்ணுறது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே தான் பையர்ஸ் என்ட்ரி பாயிண்ட் இருக்குது அண்ட் 4 candles மேலே ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் ஸ்டில் சம் கேப் இருக்குது. ஸோ கேப் இருக்குது, அப்போ அந்த இடத்துல பையர்ஸால் என்ட்ரி ஆக முடியுமா, முடியாது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ட்ரேடு வந்து $6 ஆக்சுவலாக என்னோடய இன்டென்ஷன் கிடையாது, $2 மேக்ஸிமம் வைக்கலாம் பட் $6 போன ட்ரேட் வச்சதுனால இதாச்சு. ஸோ 2 trades நம்ம ப்ராஃபிட் எடுத்துட்டோம், ஜஸ்ட் 2 minutes தான் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ட்ரெண்டு பார்த்தேன். ஸோ ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நான் சொல்லியிருக்கேன் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு, இந்த ட்ரேட் நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்ட்ராங் லெவலில் ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணும்போது நமக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ட்ரேட் நம்மளுக்கு போயிடுச்சு, அவ்வளோதான்.
அது இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 80% ஆஃப்